எல்லாருக்கும் வணக்கம். என் தோட்டம் வந்து கற்பூச்சோலை, சேந்தன்குடி, புதுக்கோட்டை மாவட்டம். ஒரு விவசாயி விவசாயம் செய்து வாழ முடியலை. கணக்கு பார்க்கணும். விவசாயி முன்னுக்கு வரணும்னா முதல்ல கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்தா எவ்வளவு நஷ்டப்படுறோம், நம்ம வாழ்வாதாரம் விவசாயி வாழ முடியலை அப்படிங்கிறது தெரியும். ஆகையினால நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இடத்துல மூணில் ஒரு பங்கு பல வகையான மரங்களை வளங்க, மரம் வளர்க்காதீங்க, காடு வளங்க. செஞ்சந்தனம், ரோஸ் வுட்டு, மகோகனி, மா, பலா, இது மாதிரி மரங்களை வளங்க. திருமணத்துகளுக்கு மரங்களை கொடுங்க. தயவுசெய்து உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் குழந்தைகள் இருந்தால், எனக்கு ஒரு பேரன் ரெண்டு பையன் இருக்கிறான், ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவுக்கும் ஒவ்வொரு சந்தன கன்று நட்டுருக்கிறேன். இப்போ இப்படி மரமாணிக்கு 4 வருஷத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுனாக்கா ஒரிசாவில் எல்லாம் 10 கன்று மாங்கன்று நட்டால் போதும். அது அந்த 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 குழந்தையே வாழ வைக்கிது. அது மாதிரி நம்ம வந்து விவசாயிகள் இனிமே வாழ உரிமை உள்ளது, தகுதி உள்ளது நம்ம தான். ஆனால் ஏன் இப்படி விவசாயம் இப்படி நஷ்டம் வருதுன்னு கலங்கவும் வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கிறவன் வேண்டாம். இளைஞர்கள் இனிமே 3வது சுதந்திரத்துக்கு போராடணும். மாணவர்கள் வந்து கையில் எடுத்துக்கிறணும். அப்போ தான் அந்த நாட்டை வாழ வைக்க முடியும். இல்லைன்னா மரமின்றி மனிதன் வாழ முடியாது. மனிதனின்றி மரம் வளரும். வாழ்வோ மரங்களுடன்.